நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். குழந்தைகளுக்கு என்ன சொல்றது ஃபிட்ஸ் வருது. இப்போ இவங்க பையனுக்கு வந்து ஒரு வயசுல வந்துச்சா, ஒன்றரை வயசுல ஃபிட்ஸ் வந்திருக்கு, காய்ச்சலோட ஃபிட்ஸ் வந்திருக்கு. எல்லாருக்குமே வீட்டுல என்ன பண்ணும், என் பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு பயப்படுற ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் ஒரு மிக அற்புதமான நம்மள சுத்தி இருக்கிற ஒரு டிப்ஸ் சொல்றேன். அது என்னன்னா, கையில வந்து ஒண்ணு கட்டுவாங்க குழந்தை பிறந்தே, திருஷ்டிக்கு வீட்டுல போய் குழந்தை பிறந்த செட் பேபி செட் வாங்கினீங்கன்னா அதுல வந்து பாக்ஸ் பாக்ஸா ஒரு சின்ன மரக்கட்டை மாதிரி வேறு மாதிரி இங்க வளையல் மாதிரி செஞ்சிருப்பாங்க. இங்கேயும் இங்கேயும் என் ரெண்டு குழந்தைகளுக்கும் நான் அதை போட்டேன். பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க, பிள்ளை வளர்த்தி பேர் சொல்லாதது என்னது பேர் சொல்லுங்க, வசம் வாயில வசம் வச்சு தேக்க அப்படின்னு சொல்லுவாங்களே. நான் இதை பத்தி ஒரு பெரிய வீடியோ பிஹைண்ட் வர்ஸ்ல கொடுத்துருக்கேன், அது பின்னாடி வரப்போது நீங்க பாருங்க. பட் நான் சிம்பிளா சொல்றேன், இப்ப இவங்க குழந்தை கையில வசம்பு இவங்க கட்டலையாம். குழந்தை பிறந்த உடனே கையில வசம்பு கட்டிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லு சுவாசம் கடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க கடைசியில் ஒரு வயசு கழிச்சு பாத்தீங்கன்னா அஸ்வின் ஐஷுக்குலாம் நூல் மட்டும் தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டெய்லி பல்லு முளைக்கும் போதெல்லாம் ஒண்ணு ருத்ராட்சி எடுத்துட்டு கடிப்பாங்க, இல்ல வசம்பு கடிப்பாங்க. ருத்ராட்சி வந்து மேக்னெட்டிக் ஹீலிங் தெரப்பில பெஸ்ட் மெடிசன் சொல்லணும். அதாவது மேக்னெட் வச்சு நிறைய வியாதிகள் குணப்படுத்துற மாதிரி ருத்ராட்சியை வச்சு லட்சக்கணக்கான நோய்களை கியூர் பண்ணலாம். அது வந்துட்டு ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லலாம் நம்மளுக்கு. அதை குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதும் அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி நிறைய கியூர் இருக்கு. அதை விட வந்து இந்த வசம்பு, நான் வந்து ஹோமியோபதியில ஃபிட்ஸ் வராம தடுக்கிறதுக்கு கொடுக்குற மருந்துல முக்கியமான ஒரு மெடிசன் அது. அதை வந்து நம்ம ஃபிட்ஸை இல்லாமக்கிறோம், பிரெயின் நர்வ்ஸ் எல்லாத்தையுமே செம்மையா சரி பண்ணிடும். நிறைய அது அதெல்லாமே நீங்க பிரெயின் நோட்ஸ்ல முழு இன்டர்வியூ பாத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து என்ன, இந்த கையில இப்படி கட்டிட்டோம்னா குழந்தைங்க கடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு ஃபீவர் வருது. இப்போ ஹை ஃபீவர் வருது, ஃபிட்ஸ் வந்துடுது, கையில் வசம்பு கட்டியிருக்க குழந்தைக்கு அது வராது. இது சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற யங் மதர்ஸ் இந்த ஜென்ரேஷன் அம்மாக்களுக்கு பாருங்க, இவங்களுக்கே வசம்புன்னு தெரில, வேம்புங்கிறாங்க. வசம்புன்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை உங்கள் பையனுக்கு. அதான் இப்போ இவங்களுக்கே தெரியலன்னா அடுத்து வர தலைமுறைக்கு தெரியாமல் போயிடும். நம்ம கிட்ட இருக்கிற பொக்கேஷன்கள் நம்ம அடுத்தடுத்து ஏன் நம்ம முன்னோர்கள் கையில் கட்டினாங்க, ஏன் அதை வந்துட்டு பண்ணாங்க, அது அதில் நிறைய இருக்குது என்னென்ன பயன்பாடுகள் எல்லாமே. ஒரு ஃபுல் எபிசோட் நீங்கள் பிஹைண்ட் ரூட்ஸில் பாருங்கள். பட் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னைக்கு நாளைக்கு இனி வரும் தலைமுறை கூட நீங்கள் அம்மா ஆயிட்டீங்கன்னா ஆஷா அம்மா சொல்கிறத கேளுங்க. குழந்தைக்கு கையில் வசம்பு எடுத்துக்கிட்ட பால்கோவா சிரிக்கிறது, பால்கோவா கட்டிடுறதுனே வாய்த்தன்னு சொல்ல கட்டிடுற அவளுக்கு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்ண, இந்த வசம்ப கையில கட்டிடும். கட்டிட்டா குழந்தைங்க கடிச்சிட்டே இருக்கும்போது 1000% என் குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து ஒரு வயசுக்கு கையில வசம்பு கட்டியிருந்தாங்க, என் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா என் கிளினிக் வாங்க, உங்க குழந்தைக்கு அந்த ஃபிட்ஸ கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி இஜி நார்மல் வர வரைக்கும் சரி பண்ணி கொடுக்குற வரைக்கும் ₹1 ஃபீஸ் வாங்காம நான் அதை வந்து சரி பண்ணி தரேன். இட்ஸ் அ சேலஞ்ச், இட்ஸ் அ ப்ராமிஸ். அதனால என்ன சொல்ல வரேன்னா, வசம்பு கட்டா வராது, அதை மீறி வந்தா எங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இஇஜி ரிப்போர்ட் அப்நார்மல் இருக்குன்னா அதை எடுத்து, ஃபீவரோட ஃபிட்ஸ் வந்து ஃபெப்ரவரி ஃபிட்ஸ், அது வந்து 5 வயசுக்கு அப்புறம் இல்லாம போலாம். ஆனா அந்த ஃபிட்ஸ் கூட அந்த டைம்ல கூட காய்ச்ச டைம் கூட இது நீங்க, ஏன்னா இது வந்து கிருமி நாசினி, காய்ச்ச இருமல் சரியா அடிக்கடி வராது, ஆன்டிபயாட்டிக் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்னைக்கே கடையில போங்க, பேபி செட் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ள சின்னதா மரக்கட்டை மாதிரி சந்தன மாதிரி குடி குடி குடியா ஒரு வளையம் வலை நூல்ல கோத்து வச்சிருப்பாங்க வசம்பு, அதை வாங்கி பிள்ளைங்க கையில கட்டி விடுங்க. 1 வயசு வரைக்கும் ரெகுலரா ஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்கிற குழந்தைங்களுக்கு எத்தனை வயசானாலும் கட்டிட்டே இருங்க, அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் அது உள்ளார மருந்து கொடுத்து கம்ப்ளீட்டா கியூரே பண்ணிடுவேன். எவ்வளவு அழகா அது கட்ட குழந்தைங்களுக்கு வரவே வராது மேம் ஃபிட்ஸ், எத்தனை தடவை கீழே வந்து தலையில ஏற்பட்டு இருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும். ஆனா இது எல்லாருக்கும் தெரியாதனால யாருமே அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க வீட்டுல. அதுக்கு என்னன்னே தெரியாம நீங்க வந்துட்டு ஏதோ செட்டு வருது அதெல்லாம் திருஷ்டிக்கு அப்படி இப்படின்னு போடுறத விட, இது போட்டா இது வராதுன்னு தெரிஞ்ச அப்புறம் நம்ம போடாம விட மாட்டோம்ல. நான் அது என்னோட ஒரு தலையாய கடமை, என்னோட பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதா நினைச்சு நான் சொல்லித்தரேன். சரி, நான் லவ் யூ ஆல், நன்றி.